السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா ரமலானை வரவேற்போம் என்ற தலைப்பின் கீழ் பேசி இருக்கோம். இன்ஷா அல்லாஹ் நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படினா வீடியோவோட எண்ட்ல இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுனா கீழே இருக்கிற red color subscribe பட்டனை கிளிக் பண்ணி subscribe பண்ணிக்கோங்க. கூடவே விசிபிள் ஆகுற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போதான் ஃபியூச்சர்ல நம்ம சேனல்ல அப்லோட் செய்யக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சையிதினா முஹம்மதின் வ அலா சையிதினா முஹம்மதின் வ பாரிக வ ஸல்லிம் அலைஹி. ரமலானை வரவேற்போம். இன்ஷா அல்லாஹ் என்னுடைய தலைப்பிற்குள் நுழைவதற்கு முன்னால் சொர்க்கவாசிகளின் காணிக்கையான சலாத்தை இத்தி வைத்துள்ளாக ஆரம்பம் செய்கிறேன். அஸ்லாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. ரம்லான் இன்னும் சில தினங்களில் வரப்போகிறது. கேட்கும் பொழுதே எவ்வளவு உள்ளத்தில் மகிழ்ச்சியாக உள்ளது. ஒவ்வொரு வருடமும் ரமலான் உற்சாகமாக வருகிறது. ஆனால் இதற்கு நம்மில் பலர் தயாராக இல்லை. ஒரு சாரர் வேலை படிப்பு நிக்கா என்றார் அற்ப காரணங்களை கூறி ரம்லானை பாழாக்கி விடுகிறார்கள். இன்னும் சிலர் என்ன புது வகை உணவு செய்யலாம், சஹருக்கு என்ன செய்யலாம், இஃப்தாருக்கு என்ன செய்யலாம் என்பதில் நோன்பை பாழாக்கி விடுகிறார்கள். இன்னும் சிலர் உண்ணுவது உறங்குவது என்பதிலேயே ரம்லான் சென்று விடுகிறது. இதிலேயே பலருக்கு ரம்லான் பாழாகி விடுகிறது. நவுது பில்லாஹி மின்ஹா. வருடத்தில் ஒரு முறை தான் இந்த ரம்லான் நமக்கு கிடைக்கின்றது. அதையும் அற்ப காரணங்களால் நாம் பாழாக்கிவிடக்கூடாது. ஏனென்றால் எத்தனையோ நபர்கள் நமக்கு தெரிந்தவர்கள் சென்ற ரம்லானில் நம்முடன் இருந்திருப்பார்கள். தற்போது கிடையாது. இன்னும் சிலர் இன்றோ நாளையோ என்று கையில் உயிரை பிடித்து கொண்டு மரணப்படகில் உள்ளார்கள். இவர்களிடம் கேட்டு பாருங்கள் ரம்லான் உடைய அருமை பற்றி. காரணம் உடலில் ஆரோக்கியம் இருக்கும் போது அதன் அருமை தெரியவில்லை. சாகும் நேரத்தில் தான் அதன் அருமை நம்மில் பலருக்கு விளங்குகிறது. ரம்லான் வரும் முன்பே நாம் ரம்லானில் அதிக அமல்கள் செய்ய ஏற்றாற்போல் நம்முடைய வேலை படிப்பு ஆகியவற்றை ஆக்கிக் கொள்ள வேண்டும். நம்மில் எத்தனை நபர்கள் இந்த ரமலானை முழுமையாக அடையப் போகிறோம் என்பது தெரியாது. அதனால் இயன்ற அளவுக்கு இப்போதிருந்தே நாம் ரம்லானுக்கு என்ன அமல் செய்யலாம், அதை எப்படி செய்யலாம் என்பதை முன்கூட்டியே திட்டமிட்டு கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லியிருக்கிறான், உங்களில் எவர் செயல்களால் மிகவும் அழகானவர்கள் என்பதை சோதிப்பதற்காகத்தான் அவன் மரணத்தையும் வாழ்க்கையையும் படைத்தான். மேலும் அவன் யாவரையும் மிகைத்தவன், மிக்க மன்னிப்பவனாக இருக்கின்றான் என்று. அல்லாஹ் தஆலா நம்மை படைத்த நோக்கமே அவனை இஹ்லாஸான முறையில் அமல் செய்யதான் என்றால் அதற்கான சிறந்த வாய்ப்பு இந்த ரமலானில் நமக்கு உள்ளது. அதை ஒருபோதும் நாம் தவற விட்டுவிடக்கூடாது. இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சொர்க்கத்தில் ரயான் என்று கூறப்படும் ஒரு வாசல் இருக்கிறது. மறுமை நாளில் அதன் வழியாக நோன்பாளிகள் நுழைவார்கள். அவர்களை தவிர வேறு எவரும் அதன் வழியாக நுழைய மாட்டார்கள். நோன்பாளிகள் எங்கே என்று கேட்கப்படும். உடனே அவர்கள் எழுவார்கள், அவர்களை தவிர வேறு எவரும் அதன் வழியாக நுழைய மாட்டார்கள். அவர்கள் நுழைந்ததும் அவ்வாசல் அடைக்கப்பட்டுவிடும். அதன் வழியாக வேறு எவரும் நுழைய மாட்டார்கள் என்று முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். நம்மில் எத்தனை பேர் இந்த பாக்கியத்தை அடையப் போகிறோம் என்று தெரியவில்லை. இன்ஷா அல்லாஹ் ரம்லான் வரப்போகிறது. அதை எந்த விதத்தில் எப்படி ஆதரித்து வரவேற்கப் போகிறோம் என்பதுதான் இப்போது முக்கியம். நம்மில் பலருக்கு ரம்லான் என்பது நோன்பிற்கு மட்டும்தானா என்ற கேள்வி எழும். நம்மில் பலருக்கு ரம்லான் என்றாலே நோன்பு மட்டும்தான் நினைவில் வரும். காலை முதல் மாலை வரை உண்ணாமல் பருகாமல் இருக்க வேண்டும். ஆனால் அவ்வாறு கிடையாது. ரம்லானின் நோன்பு என்பது ஒரு பகுதி மட்டுமே. அதை தவிர்த்து இன்னும் நிறைய இருக்கிறது. ரம்லான் என்றால் அமைதிக்கான மாதம், உடல் ஆரோக்கியத்திற்கான மாதம், நல்ல அமல்கள் எந்த இடையூறும் இல்லாமல் செய்ய ஏற்ற மாதம், அல்லாவின் மன்னிப்பையும் கருணையும் பெற்றுத்தரும் மாதம், சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படும் மாதம், நரகத்தின் வாசல்கள் மூடப்படும் மாதம், அல் குர்ஆனை
அதிகம் ஓத ஏற்ற மாதம், பாவங்களை விட்டு விலகி நல்லோர்களாக மாற ஏற்ற மாதம், அல்லாஹ்வை நெருங்க ஏற்ற மாதம், தானம் தர்மங்கள் அதிகம் செய்ய ஏற்ற மாதம், உபரியான தொழுகைகள் தொழ ஏற்ற மாதம். சுபஹானல்லாஹ். இவ்வாறு சொல்லிக்கொண்டே போகலாம் ரம்ளான் மாதத்தை பற்றி. இவ்வளவு சிறப்புகள் நிறைந்த ரம்ளானில் நோன்புடன் நிறுத்தி விடாமல் நம்முடைய சக்திக்கு ஏற்றாற்போல் அதிக நல்ல அமல்கள் செய்ய வேண்டும் இன்ஷா அல்லாஹ். நாம் ரம்ளானுக்கு இப்போதிருந்தே தயாராகுவோம். நம்மில் பலர் சரியாக தொழ மாட்டோம், அல் குர்ஆன் ஓத மாட்டோம், பாவங்களில் இருந்து விலக மாட்டோம், ரம்ளான் வரும் பொழுது பார்த்து கொள்ளலாம் என்று அலட்சியமாக உள்ளோம். நவுது பில்லாஹிமினா. நல்ல அமல்கள் செய்ய வேண்டும், பாவங்களை விட்டு விலக வேண்டும் என்ற நியத்து இருக்கும் பொழுதே ஏன் அதை ரம்ளான் மாதம் வரைக்கும் தாமதம் செய்யணும்? ஷெய்தான் இப்படித்தான் நம்ம ஏமாற்றி கொண்டே இருப்பான். ரம்ளான் வரும் பொழுது நம்ம மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லுவான். பின்பு ரம்ளான் 10 நோன்புகள் ஆகட்டும் நம்ம மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லுவான். பின்பு ரம்ளான் 20 நோன்பு முடியட்டும் நம்ம மாற்றிக்கிறலாம் அப்படின்னு சொல்லுவான். பின்பு ஒற்றைப்படை நோன்பில் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லுவான். கடைசியாக ரம்ளான் முடிய போகிறது, இதன் பின்பு மாறி என்ன ஆகப் போகிறது என்று கடைசி வரை நம்மை அமல் செய்ய விடாமல் பாவங்களில் இருந்து விலகும் விடாமல் வைத்து விடுவான். நவுது பில்லாஹி மினஹா. இன்ஷா அல்லாஹ் நம்ம ரம்ளான் மாதத்தில் வந்து பாவங்களில் இருந்து விலகி இன்று அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவோம். பாவங்களில் இருந்து விலக ரம்ளான் வரை காத்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இன்று பாவங்களில் இருந்து விலகி அந்த பாவத்தின் பக்கம் மீண்டும் செல்லக்கூடாது என்று உறுதியாக எண்ணம் வைத்து அல்லாஹ்விடம் தௌபா செய்து அவன் பக்கமே மீள்வோம். மீண்டும் அந்த பாவத்தின் பக்கம் செல்லாமல் இருக்க அல்லாஹ்விடம் உதவி தேடுவோம். நாம் இப்போதே பாவங்களில் இருந்து விலகவில்லை என்றால் ரம்ளான் அப்போதும் நம்மால் அவ்வளவு எளிதில் பாவங்களை விட்டு விலக முடியாது. ரம்ளானை தூய்மையான உள்ளத்துடன் வரவேற்போம் இன்ஷா அல்லாஹ். நம்ம இந்த ரம்ளான் மாதத்தில் அமல்கள் செய்கிறதுக்கு திட்டமிடணும். நாம் ஒரு ஊருக்கு பயணம் செய்ய போகிறோம், அல்லது ஒரு தொழில் ஆரம்பம் செய்ய போகிறோம் அப்படின்னா நம் அதற்காக நம்ம எவ்வளவு பிளான் பண்ணுவோம், அதை பற்றி நம்மளுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கிட்டேயுமே நம்ம ஆலோசனை கேட்போம். அழிந்து போகக்கூடிய உலகிற்கே இவ்வளவு முக்கியத்துவம் என்றால் அழிவே இல்லாத மறுமை வாழ்க்கைக்கு தயார் செய்ய நாம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை சிந்தித்து பாருங்கள். நம்மில் அனைவருக்கும் ஏதேனும் ஒரு வேலை இருந்து கொண்டே தான் இருக்கும். சிலருக்கு பள்ளிக்கூடம், சிலருக்கு கல்லூரி, இன்னும் சிலருக்கு வேலைகள், சுய தொழில்கள், மருத்துவ பார்ப்பது என்று ஏதேனும் ஒரு வேலை இருக்கும். இன்ஷா அல்லாஹ் ரமலானில் அமல் செய்ய ஏற்றாற்போல் நம்முடைய வேலை படிப்புகளை ஆக்கிக்கொள்ள வேண்டும். அதை எவ்வாறு செய்யலாம், எப்படி செய்யலாம் என்று இப்போதே திட்டமிட வேண்டும். நம்ம எல்லாருமே ரம்ளானை பற்றி இப்பொழுதே அறிந்து கொள்ளணும். ரம்ளான் மாதத்தில்தான் நம்மில் பலருக்கு இதை செய்யலாமா கூடாதா, இது செய்ய அனுமதி உண்டா இல்லையா அப்படின்னு நிறைய கேள்விகள் எழும். பலர் சஹர் செய்யாமல் குளிப்பு கடமையாகிவிட்டதே, இப்போது எப்படி நோன்பு வைப்பது என்று சஹர் நேரத்தில் ஒவ்வொரு நபருக்காக ஃபோன் செய்து அதுக்கான கேள்விகளை கேட்டு தெரிஞ்சிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் இவ்வாறான சந்தேகங்கள் எல்லாமே நம்மில் ஒவ்வொரு நபருக்கும் எழும். எனவே தான் ரம்ளான் வரும் முன்பே அதை பற்றி இயன்ற அளவுக்கு அறிந்து வைத்து கொள்ளணும். ரம்ளான் சார்ந்த நூல்கள் வாசிப்பது, பயான்கள் கேட்பது, அல் குர்ஆன் சஹீஹான ஹதீஸ்களை பின்பற்றும் ஆலிம்களை கேட்பது என ஏதேனும் ஒரு வழியில் அறிந்து கொள்ள முயற்சி செய்யணும் இன்ஷா அல்லாஹ். அப்புறம் நம்ம இந்த ரம்ளான் மாதத்தில் நம்மளுடைய மனோ இச்சைகளை வீழ்த்தணும். இந்த ரம்ளான் மாதம் உடலுக்கு மட்டும் இல்லை, உள்ளத்தை சீர் செய்யவும் தான் சீர் செய்யறதுக்கு ஏற்ற மாதம் தான் இந்த ரம்ளான் மாதம். இவ்வளவு காலம் உள்ளம் பல தீய செயல்களை தூண்டி அதை செய்ய வைத்து பல தவறான எண்ணங்களை உள்ளத்தில் வரவழைத்து நம்மை நிறைய பாவங்கள் செய்ய வழிகாட்டியுள்ளது. இதற்கு ஒரு முற்றுப்புள்ளியாக தான் இந்த ரம்ளான் மாதம் உள்ளது. உள்ளத்திற்கு எதிராக நாம் யுத்தம் செய்து அதை அல்லாஹ்விடம் பணிய செய்ய வேண்டும். உள்ளம் அசுத்தமாக இருந்தால் அதை நல்ல அமல்கள் மூலம் சுத்தம் செய்தெல்லாம். உள்ளத்தில் அதிகம் நல்ல செயல்கள் சென்றால் எளிதாக உள்ளம் தூய்மையாகிவிடும். உள்ளம் தூய்மையாகிவிட்டால் நம்மை இறைவின் பக்கம் செல்ல நம்முடைய உள்ளமும் உறுதுணையாக இருக்கும். இந்த ரம்ளானில் மட்டும் நாம் உள்ளத்தை எதிர்த்து அடக்கிவிட்டால் அல்ஹம்துலில்லாஹ், அதற்கு பிறகு நம்மளுடைய உள்ளத்தை எதிர்ப்பதும் மிகவும் எளிதானது. எனவே இந்த ரம்ளான் மாதத்தை வீணாக்கி விட வேண்டாம்.
ரம்ஜான் மாதம் வந்து தானம் தன்மத்தினுடைய மாதம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு நல்லதை வாரி வழங்குபவர்களாக இருந்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரம்ஜான் மாதத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கும் வேளையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகம் அதிகம் வாரி வாரி வழங்குவார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தம்மை சந்திக்கும் போது மழை காற்றை விட அதிகமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாரி வழங்குவார்கள் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. இமாம் முஹம்மது இப்னு சாலிஹ் அல் உசைமின் ரஹமத்துல்லா அவர்கள் இந்த ஹதீஸிற்கு விளக்கம் கூறியிருக்கிறார்கள். அது என்னன்னு நம்ம பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழங்கிய கொடை எல்லா வகையான கொடைகளையும் உள்ளடக்கியது. கல்வி கற்றுக் கொடுப்பது, அல்லாஹ்வுக்காக அவனது மார்க்கத்தை மேலோங்க செய்வதற்காக உயிரையும் பொருளையும் தியாகம் செய்வது, அல்லாஹ்வின் அடியார்களுக்கு வழிகாட்டுவது போன்ற எல்லா அம்சங்களும் நபி அவர்களிடம் இருந்துச்சு. மேலும் மனித குலத்திற்கு எல்லா வழியிலும் நன்மை கிட்டுமாறு செய்வார்கள். அதாவது அறியாதவர்களுக்கு கல்வி கற்பிப்பது, தேவையுடையோருக்கு தேவைகளை நிறைவேற்றுவது, பசித்தோருக்கு உணவளிப்பது போன்ற எல்லா வழிகளிலும் மக்களுக்கு பயனளித்து கொண்டிருந்தார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்படி அவர்கள் வழங்குவது ரம்ஜான் மாதத்தில் பன்மடங்காகும். காரணம், ரம்ஜானின் காலம் ஒரு சிறந்த காலம். அதில் கூலி இரட்டிப்பாக்கப்படும். தர்மம் என்றாலே செல்வத்தை பிறருக்கு கொடுப்பது மட்டுமல்ல, மாறாக நம்மிடம் உள்ள நல்ல விஷயங்களையும் தர்மம் செய்ய வேண்டும். நபி அவர்களைப் போல எந்த விதத்திலேயாவது மனித குலம் நம்மை கொண்டு பலனடைய வேண்டும். அப்படிப்பட்ட உயர்ந்த சிந்தனைகள் உருவாக்குவதற்கு ரம்ஜான் மாதம் வந்து ஒரு மகா வாய்ப்பாக இருக்கும். நம்ம எல்லாருமே அல் குர்ஆன் ஓத ஆரம்பிக்கணும். இன்று நம்மில் பலர் அல் குர்ஆன் ஓதுவது என்றாலே யாரேனும் வீட்டில் இறந்துவிட்டால் அல்லது நிக்காவின் பொழுது அல்லது ரம்ஜான் மாதத்தின் பொழுது தான் ஓதுகிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். அல் குர்ஆனில் தான் இம்மை மறுமைக்கு தேவையான அனைத்தும் உள்ளது. அல்லாஹ்வை நேசிக்கும் ஒவ்வொரு அடியானும் அல் குர்ஆனை ஓதுவதையும் கேட்பதிலும் இன்பம் காண்பார்கள். ரம்ஜான் மாதம் எத்தகையதென்றால் அதில்தான் மனிதர்களுக்கு முழுமையான வழிகாட்டியாகவும் தெளிவான சான்றுகளை கொண்டதாகவும் நன்மை தீமைகளை பிரித்தறிவிப்பது என்று அல் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறியிருக்கிறான். சூரத்துல் அல் பக்கரா 185வது வசனம். ரம்ஜானையும் சரி அல் குர்ஆனையும் சரி பிரித்து பார்க்கவே முடியாது. அல்லாஹு சுப்ஹானல்லாஹு தஆலா அல் குர்ஆனை இறக்கி ரம்ஜானை சிறப்பித்தானா அல்லது ரம்ஜானில் அல் குர்ஆனை இறக்கி சிறப்பித்தான என்ற முடிவுக்கு வருவது மிகவும் கஷ்டம். ரம்ஜான் வந்தால்தான் அல் குர்ஆனை கையில் எடுப்பேன் என்று இருக்காமல் இன்றிருந்தே அல் குர்ஆனை ஓத ஆரம்பிப்போம் இன்ஷால்லா. நாம் அல் குர்ஆனை ஓத வேண்டும், ஓதுவதை கேட்க வேண்டும், பிறருக்கு ஓத சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஓத தெரியவில்லை என்றால் தெரிந்த மொழியிலாவது, அதாவது தமிழ்லையாவது ஓதணும், அல்லது குறைஞ்சபட்சம் ஓதுவதையாவது செவித்தாழ்த்து கேட்கணும் இன்ஷால்லாம். அடுத்து உம்ரா செய்ய முயற்சி செய்யணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ரம்ஜானில் செய்யப்படும் ஒரு உம்ரா என்னோடு ஹஜ் செய்வதற்கு நிகராகும் என்று கூறியிருக்கிறார்கள். அல்லாஹு சுப்ஹானல்லாஹு தஆலா இந்த உலக முஸ்லிம்கள் அனைவருக்கும் இந்த மகத்தான வாய்ப்பை ஆக்கி அருள்வானாக. நாம் தெரிந்தே எவ்வளவு உலக வாழ்க்கைக்கு செலவு செய்கிறோம். ஹஜ் செய்யணும் அல்லது உம்ரா செய்யணும் அப்படின்னு பணம் சேர்த்துள்ளோமா அல்லது அதற்கு ஏதேனும் முயற்சியாவது செஞ்சுருக்கோமா அப்படின்னு நம்ம யோசிக்கணும். இன்ஷால்லா இந்த ரம்ஜான் மாதத்திலாவது உம்ரா செய்ய முயற்சி செய்யணும். அல்லது நம்மிடம் பொருளாதாரம் அதிகம் இருந்தால் சாலிகான மார்க்க கடமைகளை பேணும் மக்கள் யாரேனும் நாம் ஹஜ் அல்லது உம்ரா செய்ய உதவி செய்ய வேண்டும் இன்ஷால்லா. அடுத்த, நன்மையான அமல்கள் செய்கிறதுக்கு அதிக முயற்சி செய்யணும். ஒவ்வொரு முறை ரம்ஜான் வரும் பொழுதும் நன்மைகளை வாரி வழங்கும் மாதமாகவே வருகிறது. ஆனால் நம்மில் பலர் இதை அலட்சியமாகவே விட்டுவிடுகிறோம். ரம்ஜான் காலத்தில் நோன்பு கஞ்சி வாங்கவும் வடை சமோசா வாங்கவுமே நம்மிடம் போட்டி உள்ளது தவிர நம்மில் எத்தனை பேரிடம் அமல் செய்வதில் போட்டி உள்ளது என்பதை சிந்தித்து பார்க்கணும். இன்ஷால்லா நம் அனைவரும் நற்செயல்களின் பால் முந்திக் கொள்ளணும். ரம்ஜான் மாதத்தில் பிற நோன்பு வைக்கவில்லை, ஆனால் நாம் நோன்பு வைத்துள்ளோம் என்று இருந்து விடாமல் அவர் அல் குர்ஆன் அதிகம் உள்ளார் இன்ஷால்லா நானும் அவரை விட இன்னும் அதிகம் ஓத வேண்டும். நஃபில் தொழுகைகள், தஹஜ்ஜுத், லுஹா தொழுகை போன்ற உபரியான தொழுகைகள் மற்றும் தர்மங்கள் அதிகம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட வேண்டும் நமக்கு. அடுத்து
இன்று பார்க்கலாம் பலர் உண்ணுவது உறங்குவது உடுத்தும் ஆடை குடும்பம் என அனைத்தும் விளம்பரம் செய்வார்கள். இன்னும் சிலர் ரம்ஜானில் சஹர் உணவு, இஃப்தார் உணவு, பெருநாள் ஆடை, தஹஜ்ஜத் தொழுகை, அல் குர்ஆன் ஓதுவது என அனைத்தையும் புகைப்படம் எடுத்து ஸ்டேட்டஸாக வைத்து அல்லது மற்ற சோசியல் மீடியாக்களில் அப்லோட் செய்து பெருமை கொள்வார்கள். நவுது பில்லாஹி மின்ஹா. எவ்வளவு மக்களுக்கு இந்த அருள்கொடைகள் கிடைக்கவில்லை என்று என்றாவது நாம் சிந்தித்திருக்கிறோமா? அல்லாஹ் அதை நமக்கு கொடுத்துள்ளான். அதற்கு நன்றி செலுத்தாமல் ஏன் நாம் இவ்வாறான வீணான செயல்களை செய்ய வேண்டும் என்று யோசியுங்கள். நன்மை தீமை பதிவு செய்ய அல்லாஹ் மலக்குமார்களை வைத்து இருக்கும் பொழுது ஏன் இத்தனை ரகத் தொழுதுள்ளேன், இவ்வளவு ஆயத்து ஓதியுள்ளேன் என்று செய்த அமல்களை கூறி ஏன் பெருமை கொள்ள வேண்டும்? இவ்வாறு சோசியல் மீடியாக்களில் விளம்பரம் செய்வதை முற்றிலும் தவிர்த்து கொள்ளுங்கள். இயன்ற அளவுக்கு பிறருக்கு உதவி செய்யுங்கள். நாமும் நமது குடும்பமும் உண்டோம், நல்ல முறையில் நோன்பு வைத்தோம் என்றில்லாமல் நமது அண்டை வீட்டார்கள், உறவினர்கள் நோன்பு வைத்தார்களா இல்லையா, ஏதேனும் பிரச்சனையா என்று அறிந்து அவர்களுக்கு நம்மாலான இயன்ற உதவிகளை இன்ஷால்லா செய்ய வேண்டும். நன்மைகளை வழங்க அல்லாஹு தாலாவை போதுமானவன் என்று கூறியவளாக என் உரையை நிறைவு செய்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்கள், உற்றார் உறவினர்கள், அண்டை வீட்டார்கள், உங்களுக்கு தெரிந்தவர்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்ஷால்லா அவர்களும் உங்களைப் போல் பயனடையட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.